அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு எல்ஐ போல்ஸ். இன்று நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி என்ன ஸ்டாக்லாம் ஸ்டாக்கிஸ்ல நியூஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்கில் போயிடலாம். டிஸ்க்ளைமர், வழக்கம் போல இது ஒரு செய்தி சேனல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க முழுக்க செய்தி மற்றும் தகவல் பரிமாற்றம் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு செய்தி ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வீடியோ லென்த்தாக இருக்கும், அதனால் ப்ளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் வர எல்லா விஷயமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. சில தவறுகள்னு சொல்கிறது வந்து டேட்டா மிஸ்டேக்கு, நம்பர்ஸில் மிஸ்டேக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நியூஸ் இருக்கிறனால சில நியூஸோட நியூஸை வேறு நியூஸ்க்கு மாற்றி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது தவறுகள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்த கண்மூடித்தனமாக நம்பாமல் நீங்களும் ஒரு தடவை உங்கள் சுயமாக நீங்களும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவெடுங்க. அதேமாதிரி நான் செபிரிஸ்டர் அட்வைசர்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். தகவலை தான் உங்களோட பகிர்றேன். ஸோ நீங்கள் நல்ல ஒரு செபிரிஸ்டர் அட்வைஸ்டர் அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவெடுங்க, இல்லை நீங்கள் சுயமாகவே உங்கள் முடிவெடுங்க. ஸோ வாங்க வீடியோக்கில் போயிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற முதலாவது பங்கு கேர் ரேட்டிங்ஸ் லிமிட்டட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 35 கோடி 70 லட்சம் ப்ராஃபிட். 21 இயரில் 3% வந்திருக்கு. சேல்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சதால 21 இயரில் 3% மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா 91% வந்திருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் வெறும் 18 கோடி ப்ராஃபிட்டு, இப்போ அப்படியே 36 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ அப்படியே டபுள் ஆகிருக்கு ப்ராஃபிட்டு. ஸோ 21 இயரில் நார்மலான ரிசல்ட்டு தான், பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் சூப்பரான ரிசல்ட்டு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து ரொம்ப அதிகமாக அதிகரிச்சிருக்கு. போன குவார்டரில் என்ன ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருந்துச்சோ அதோட இந்த குவார்டரில் ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதனால தான் நல்ல ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க குவார்டர் அண்ட் குவார்டரில் கேர் ரேட்டிங்ஸ் லிமிடெட். அதுமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஸ்டாக்குக்கு 7 ரூபா தராங்க, கரண்ட் ப்ரைஸ் 850. டிவெண்டில் வந்து 3.25% அதிகமாக இருக்குது. ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து 10 நவம்பர் 2023. செக்டர் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்காங்க கேர் ரேட்டிங்ஸ். எஜுகேஷன் சொன்னால் முக்கியமாக சொல்ல பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்காங்க. அடுத்து ஏடிஎஃப் ஃபுட்ஸ் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட்டு 15 கோடி ப்ராஃபிட்டு. 21 இயரில் 10% வந்திருக்கு. 21 இயரில் சேல்ஸு எபிட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 21 இயரில் நல்லா ஓரளவுக்கு நார்மலான நல்ல டீசெண்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டரில் பார்த்திங்கன்னா 1% வந்திருக்கு. போன ஜூனில் வந்து 14 கோடியே 70 லட்சம், இப்போ 14 கோடியே 90 லட்சம், ஒரு 20 லட்சம் தான் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆயிருக்கு அந்த காரணத்தினால, சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் செலவு அதிகரிச்சனால ப்ராஃபிட் பெருசாக பண்ண முடியல. அதுவும் அதிகரிச்சிருந்துச்சுன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜினும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏடிஎஃப் ஃபுட்ஸ் லிமிடெட். அதேமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, அதுவும் ஸ்பெஷல் டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 4 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு, கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 226. டிவெண்டில் 1.5% வருது. ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து 10 நவம்பர் 2023. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்டில் இருக்காங்க. இந்த ஸ்பெஷல் டிவெண்ட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இவங்க ஸ்டாக் லிஸ்ட் ஆகி இதோட 30 வருஷம் ஆகுது, அந்த ஒரு சந்தோஷத்துக்கு தான் இந்த 4 ரூபா டிவெண்டாக ஸ்பெஷல் டிவெண்டாக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட், இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 3790 கோடி ப்ராஃபிட்டு. 21 இயரில் 39% வந்திருக்கு, குவார்டர் அண்ட் குவார்டரில் 27% வந்திருக்கு. ஸோ 21 இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுலேயுமே சூப்பரான ரிசல்ட்டு தான் ஆர்இசி லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வழக்கம் போல் டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க, 3.50 ரூபா ஒரு ஸ்டாக்கு. கரண்ட் ப்ரைஸ் 282. டிவெண்டில் 1.5% வருது. ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து 13 நவம்பர் 2023. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்காங்க ஆர்இசி லிமிடெட். அடுத்து இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட், 535 கோடி ப்ராஃபிட்டு. 21 இயரில் 29% வந்திருக்கு. 21 இயரில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், சேல்ஸ் ஆனது டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் என்ன சேல்ஸ் பண்ணாங்களோ அதை விட இந்த வருஷம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதர் இன்கமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த காரணத்தினால தான் நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை 21 இயர்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, குவார்டர் அண்ட் குவார்டர்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டரில் 22% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் 21 இயர் அண்ட் குவார்டர் அண்ட் குவார்டர். அதேமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஸ்டாக்கு 4 ரூபா, கரண்ட் ப்ரைஸ் 380. டிவெண்டில் 1% கிட்ட வருது. ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து 15 நவம்பர் 2023. செக்டர் வந்து எல்பிஜி சிஎன்ஜி சிஎல்என்ஜி சப்ளையராக இருக்காங்க. கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட்டு 433 கோடி ப்ராஃபிட்டு. 21 இயரில் 21%, குவார்டர் அண்ட் குவார்டரில் 36%. ஸோ 21 இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுலையுமே நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதர் இன்கம் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் அண்ட் குவார்டரில். ஸோ இந்த காரணத்தினால நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கோத்ரேஜ் கன்சியூமர். அதுமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, 5 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு. கரண்ட் ப்ரைஸ் 974, டிவெண்டில் 100%. ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து 9 நவம்பர் 2023. செக்டர் வந்து பர்சனல் கேரில் இருக்காங்க கோத்ரேஜ் கன்சியூமர். அடுத்து எல்ப்ரோ இன்டர்நேஷனல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 80, 60 பைசா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 3.25%. ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து 13 நவம்பர் 2023. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்டில் இருக்காங்க. அடுத்து நான் பார்க்கும்போது ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் லிமிடெட், இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. பென்னி ஸ்டாக்னாவே ரிஸ்க் தான், அதுவும் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்ஸு, ஏன்னா ஃபண்டமெண்டலாக எங்களுக்கு பெருசாக ஒன்றுமே இருக்காது. இவங்க வந்து ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க டிவிடெண்டு போனஸ்ஸு அதோட பைபேக்கு மூணும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு.
பட் இன்றைக்கி பண்ணது வந்து டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு பைசா டிவெண்டாக தராங்க. ஸோ 7 ரூபாங்கும் போது டிவெண்ட் 1 பைசாங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். பென்னி ஸ்டாக் ரேஞ்சில் டிவெண்டு. அதேமாதிரி போனஸும் அறிவிச்சிருக்காங்க, 1:5 5 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸாக தருவாங்க, 10 வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே ரெக்கார்டு டேஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா 17 நவம்பர் 2023. டிவெண்டு போனஸ் ரெண்டுக்குமே 17 நவம்பர் தான் ரெக்கார்டு டேட்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் சில கம்பெனிகள் பார்த்திங்கன்னா டிவெண்டுக்கு மட்டும் சொல்லுவாங்க, போனஸ்க்கு வந்து லேட்டாக சொல்லுவாங்க. பட் இவங்க ரெண்டுக்குமே சேர்த்து இன்றைக்கே சொல்லியிருக்காங்க 17 நவம்பர் 2023 தான் ரெக்கார்டு டேட்டுன்னு. அதேமாதிரி பைபேக் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்க முடியாதுல்ல அடுத்த மீட்டிங்கில் அதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பணத்தை வந்து நாங்கள் வேறு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாங்கிற காரணத்தில் முடிவில் இருக்கோம். ஸோ அதனால் அடுத்த மீட்டிங்கில் முடிஞ்சால் அறிவிப்போம், இல்லைன்னா அறிவிக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் செக்டர்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகாங்க. முக்கியமாக பேப்பர், அயன், இந்த மாதிரி இந்த யான் நம்ம நூல் நூற்கண்டு இதெல்லாம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டு, அதேமாதிரி பேப்பர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டோட ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் இது நான் உங்கள் வெப்சைட்டில் பார்த்தது, உண்மையாக பண்ணுறாங்க இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அதுமாதிரி ஹெச்ஐஎல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2832. இவங்க லாஸ் தான் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணல, 15 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில் பெரிய வீழ்ச்சி, குவார்டர் குவார்டர்லேயும் பெரிய வீழ்ச்சி தான். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து லாஸில் தான் இருக்குது. போன குவார்டரில் நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ அப்படியே லாஸ் ஆகிட்டு. ஸோ வருத்தமான விஷயம் தான் ஹெச்ஐஎல் லிமிட்டெடுக்கு. அடுத்து ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டெட் கேன்பிஸ் 308 249 கோடி ப்ராஃபிட்டு, இயர் ஆன் இயரில் 400% வந்திருக்கு. போன வருஷம் இதே குவார்டரில் வெறும் 49 கோடி 50 கோடினு வச்சுக்கோங்க, 50 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 250 கோடி. ஸோ அப்படியே 4 மடங்கு அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பெருசாலாம் இம்ப்ரூவ் ஆகல, 4% தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த அதர் இன்கம் வந்து பெரிய ஒரு அதர் இன்கம் வந்திருக்கு, அந்த காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு இயர் ஆன் இயரில். குவார்டர் அண்ட் குவார்டர்லேயும் அதே மாதிரி தான் நார்மலான சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, நார்மலான ரிசல்ட் தான். பட் இந்த அதர் இன்கம் வந்ததுனால பெரிய ஒரு இன்கமாக தெரியுது. மற்றபடி கம்பெனியானது ஒரு நார்மலான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதர் இன்கம் தான் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் நல்லா ஒரு சூப்பர் ரிசல்ட்டை ஜேகே டயர் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹீரோ மோட்டார் காப் லிமிடெட் கேன்பிஸ் 3992. இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டு 1007 கோடி ப்ராஃபிட்டு, இயர் ஆன் இயரில் 48%, குவார்டர் அண்ட் குவார்டரில் 44%. ஸோ ரெவன்யூ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் அதெல்லாம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் சேல்ஸ் ஆஃப்டர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு 48%, இதில் 44%. ஸோ நல்ல ரிசல்ட்டு. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அதர் இன்கம் தான். ஸோ மற்றபடி நல்ல ரிசல்ட் தான், ஓவரால் நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிடெட். அடுத்து ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் லிமிடெட் கேன்பேஸ் 937, 44 கோடி ப்ராஃபிட்டு, இயர் ஆன் இயரில் 97% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல ரிசல்ட்டு. பட் சேல்ஸ்லாம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட்டு, பட் ப்ராஃபிட் ஆஃப் டேக்ஸ் மட்டும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்டரில் 22 கோடி தான் ப்ராஃபிட்டு, இப்போ அப்படியே டபுளாக 44 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டரில் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, ரெவன்யூ இங்கே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் ஆஃப் டேக்ஸும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் தான் நல்ல ரிசல்ட்டு, குவார்டர் அண்ட் குவார்டரில் போரான ரிசல்ட் தான். ரிலாக்ஸ் ஆஃப் ஃபுட்வேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே குவார்டர் அண்ட் குவார்டரில் ரெவன்யூ டவுன் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதனால் குவார்டர் அண்ட் குவார்டரில் வீக்கு, இயர் ஆன் இயரில் நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சன் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கேன்பிஸ் 1116, 2385 கோடி ப்ராஃபிட்டு, இயர் ஆன் இயரில் 6% வந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதே குவார்டர் அண்ட் குவார்டரில் 19% வந்திருக்கு. இயர் ஆன் இயரில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதேமாதிரி ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதனால் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இபிட்டாவும் குறைஞ்சிருக்கு. அதர் இன்கமில் வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வந்திருக்கு குவார்டர் அண்ட் குவார்டரில். அதனால் போன குவார்டரில் என்ன அதர் இன்கம் இருந்துச்சோ அதை விட இந்த குவார்டரில் அதர் இன்கம் வந்து அதிகமாக வந்திருக்கு. அதனால் குவார்டர் அண்ட் குவார்டரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் உயர்ந்திருக்கு, பட் சேல்ஸ் ஆனது பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகலை. பட் இயர் ஆன் இயரில் நார்மலான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க சன் ஃபார்மா. அடுத்து அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட் கேன்பேஸ் 407, 987 கோடி ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா 987 கோடி. இது இயர் ஆன் இயரில் 1823% உயர்ந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்டரில் 51 கோடி தான். ஸோ அப்படியே 10 மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லணும் ப்ராஃபிட்டு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயர் ஆன் இயரில். குவார்டர் அண்ட் குவார்டரில் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, சேல்ஸும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே டவுன் ஆயிருக்கு. இந்த அதர் இன்கமும் ஒரு முக்கிய காரணம் இந்த நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணதுக்கு. இயர் ஆன் இயரில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜினும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதேமாதிரி அதர் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மூணு காரணத்தினால இயர் ஆன் இயரில் சூப்பரான ரிசல்ட்டை அம்புஜா சிமெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வீல்ஸ் இண்டியா லிமிடெட் கேன்பேஸ் 694, 3,18,00,000 ப்ராஃபிட்டு, இயர் ஆன் இயரில் 70% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் சேல்ஸ் ஆனது இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆகிட்டு. ஸோ ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆனால் ப்ராஃபிட் ஆனது டவுன் ஆயிருக்கு. ஸோ வருத்தமான விஷயம் தான் வீல்ஸ் இண்டியா லிமிடெட்டுக்கு, சேல்ஸ் இம்ப்ரூவ் பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆகிட்டு.
அடுத்து தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட் கிராண்ட் பிரைஸ் 1288 8,39,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் என்ன சேல்ஸ் பண்ணாங்களோ அதோட அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க, 22%. பட் என்ன ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆகிட்டு அது ஒரு காரணம். அதுமாதிரி டேக்ஸ் வந்து இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் அதிகமான டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு காரணத்தினால ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன வருஷம் 16 crore ப்ராஃபிட்டு, இப்போ 8 crore. ஸோ பாதியாக குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. அதே குவார்டர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட்டு ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. டேக்ஸ் அதிகமாக பே பண்ண காரணத்தினால சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான், ஏன்னா எந்த கணக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் மெயின். ஸோ அப்படி ப்ராஃபிட்டை பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் தங்கமயில் ஜுவல்லரிக்கு. அடுத்து த்ரிவேணி டர்பைன்ஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 359 64 crore ப்ராஃபிட்டு, இரவு இயரில் 39% இருந்திருக்கு. ஸோ இரவு இயரில் எல்லா பேராமீட்டர்லையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இரவு இயரில், சூப்பரான ரிசல்ட்டு. பட் குவார்டர் அண்ட் குவார்டரில் சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட்டு, பெருசாக இல்லாட்டாலும் சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, 3-4% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் தான் த்ரிவேணி ட்ரைபைன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 312 7 crore ப்ராஃபிட்டு, இரவு இயரில் 105% வந்திருக்கு. ஸோ இரவு இயரில் நல்ல சூப்பரான ரிசல்ட்டு, எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, டபுளாக இருக்க ப்ராஃபிட்டு. அதே குவார்டர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 17% வந்திருக்கு. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங், அதாவது வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டேரக்டர் இது குறித்து முடிவெடுக்கலான்னு அவங்களே சொல்கிறாங்க. அது முடிவு எடுக்கவும் செய்யலாம், அதை மறுக்கவும் செய்யலாம், எல்லாமே போர்ட் ஆஃப் டேரக்டர் கையில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கிரிசைல் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 4,158. 7 November போர்டு மீட்டிங், டிவிண்ட ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிண்ட் அறிவிச்சோம்னா அதுக்கு ரெக்கார்டேட் வந்து 22 November 2023. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் வராங்க, முக்கியமாக ரேட்டிங்னு நினைக்கிறேன். டிவிண்ட் இஷ்யூன் பார்த்தீங்கன்னா 7 crore-8 crore வரைக்கும் டிவிண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் நல்லா சூப்பராக டிவிண்ட் கொடுத்துருக்காங்க, மார்ச்சில் 23 crore, அதுக்கப்புறம் மேலே 7 crore, அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் 8 crore. ஸோ குறைஞ்சபட்சம் 8 crore-னாலும் அதிகபட்சம் 20 crore வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து அனுப்பாம் ரசாயன் இந்தியா லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 890. 7 November போர்டு மீட்டிங், டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். டிவெண்ட் இஷின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2 dividend கொடுத்துருக்காங்க, 60 paisa ஒரு 1.50 rupees. ஸோ 50 paisa-லேருந்து 1.50 rupees வரைக்கும் டிவெண்டை எதிர்பார்க்கலாம். கேரியர் பாயிண்ட் லிமிடெட் 216 கரண்ட் பிரைஸ். 8 November போர்டு மீட்டிங், டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்கிறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வராங்க. டிவெண்ட் இஷின்னு பார்த்தீங்கன்னா 1 rupee கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இந்த வருஷம் ஆல்ரெடி 2 rupees கொடுத்துட்டாங்க. ஸோ இது 3rd 1 rupee இருக்கும். நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 160. 9 November போர்டு மீட்டிங், டிவெண்டர் ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்கிறாங்க. டிவெண்ட் அறிவிச்சு அதுக்கு ரெக்கார்டிட் வந்து 24 November 2023. செக்டர்னு பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் அண்ட் அதர் ரெக்ரியேஷன். ஸோ இந்த டைம் பாஸ் பண்ணக்கூடிய வேலைகளை உள்ள அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. டிவெண்ட் இஷின் பார்த்தாலும் இவங்களும் பெருசாக டிவெண்ட்லாம் கொடுக்கல, 25 paisa-லேருந்து 50 paisa கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 25 paisa, 50 paisa, 75 paisa கொடுத்துட்டாங்க. ஸோ இது 3rd டிவெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். அடுத்து பவுல் மெர்ச்சன்ட்ஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 1938. 9 November போர்டு மீட்டிங், போர்டு மீட்டிங்கில் வந்து போனஸ் குறித்து முடிவு வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதோட ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் வராங்க, பவுல் மெர்ச்சன்ட்ஸ். அடுத்து அர்பன் இனிரோ வேஸ்ட் என்விரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 237. 10 November போர்டு மீட்டிங், டிவெண்டர் ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்கிறாங்க. டிவெண்டர் அறிவிச்சா ரெக்கார்டேட் வந்து 21 November 2023. செக்டர்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவெண்டும் கொடுக்கல, ஏன்னா ரீசெண்டாக தான் லிஸ்டான கம்பெனி, ஜூனில் என்பது தான் லிஸ்டான கம்பெனி. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு டிவெண்டும் அறிவிக்கப்படவில்லை. அடுத்து டிடே பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 200. 12 November போர்டு மீட்டிங், டிவெண்டு ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். டிவெண்ட் இஷின்னு பார்த்தீங்கன்னா 24 paisa-லேருந்து 1 rupee வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இந்த வருஷம் ஆல்ரெடி 1 rupee கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 50 paisa இல்லை 24 paisa கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம சில கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, அதுக்கு ஃபஸ்ட்டாக பார்க்க போது பொன்னடா இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 302. ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டரோட மதிப்பு 24 crore 27 lakh. இது கொடுத்தது வந்து BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ இதோட கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு என்னமோ கான்ட்ராக்ட் மாதிரி தெரியுது. அடுத்து அதே போண்டா இன்ஜினியரிங்க்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரை கொடுத்தது பார்த்திங்கன்னா BSNL பாரத் சென்சார் நிகாம் லிமிடெட். டிவிண்ட் ஆர்டரோட மதிப்பு 381 crore 27 lakh. ஸோ ரெண்டு பேக் டு பேக் ஆர்டரு போண்டா குரூப் கிடச்சிருக்கு. ஸோ இதனால் ஸ்டாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கிட் ஆயிடுச்சுன்னு 9% வரைக்கும் உயர்வடைஞ்சது, மேபி இந்த ரீசன் தான். அடுத்து அவன்டெல் லிமிடெட் இவங்க கரண்ட் பிரைஸ் 316.
இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் மதிப்பு 1,61,00,000. ஆர்டர் கொடுத்தது நம்ம இஸ்ரோ, அதாவது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரோவிலேருந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க, அவன்டெல் லிமிடெட். ஸோ இவங்களும் 2 ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இன்னொரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டட்லேருந்து வாங்கியிருக்காங்க, அந்த ஆர்டர் மதிப்பு 17,64,00,000. ஸோ போண்டா அவன்டெல் ரெண்டு பேருமே பேக் டு பேக் 2 ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான் இந்த ஸ்டாக் ஹோல்டருக்கு. ஸோ இத்தோட நியூஸ் முடிஞ்சது. இந்த கணலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன் நன்றி, வணக்கம்.